ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பிபிஏல வந்து ஒரு நைஸ் டாபிக் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, ஹெட்டர் நேமை வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை வந்து காப்பி பண்ணிட்டு போய் அனதர் ஒர்க் புக்ல வந்து பேஸ்ட் பண்ண போறோம். இதே கான்செப்ட் வந்து நம்ம பார்ட் 128 வந்து பிபிஏ பிளேலிஸ்ட்ல போயிட்டு விசிட் பண்ணீங்கன்னா தெரியும். அதுல இதே கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். அது எப்படின்னா, ஒரே ஒர்க் புக்ல ஒன் ஷீட்ல இருந்து அனதர் ஷீட்டுக்கு வந்து நம்ம இந்த கான்செப்டை பார்த்துருப்போம். இதில் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட ரெக்குயர்மெண்ட் இது. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்குக்கு நம்ம எப்படி வந்து இந்த கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மேக்ரோ எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஒர்க் புக்கில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கீங்களா, இந்த ஷீட்டில் தான் வந்து நம்ம ஹெட்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த டி காலமில் நம்ம என்ன ஹெட்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோமோ இதை பேஸ் பண்ணி டைனமிக்காக நமக்கு வந்து அந்த டேட்டாவை வந்து அதர் ஒர்க் புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒர்க் புக்கோட பாத்து வித் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷனோட நமக்கு இங்கே இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூ செல்ஸை நம்ம மெர்ஜ் பண்ணி இங்கே வந்து பாத்து வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் ஃபார்முலா பாரில் கூட நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம், நம்ம எந்த ஃபோல்டரில் எங்கே இருக்குது அந்த ஃபைல் அப்படிங்கிறது. ஸோ இந்த பார்த்து அசைன் பண்ணியிருக்கிற செல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பாக்ஸில் F10. ஓகேங்களா, இப்போ இந்த சோர்ஸ் அப்படின்ற ஷீட்டுக்கு போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி, ஆர்டர் மந்த்து, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி, சேல்ஸ் பர்சன், ரீஜியன், ப்ராடக்ட் நேம், குவான்டிட்டி. ஓகேங்களா, இப்படி டேட்டா இருக்குது. ஸோ இதை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எஃப் டிரைவில் வந்து சம் பாத்து இருக்கு, அதில் டெஸ்டினேஷன் அப்படின்ற ஃபைல் நேமுக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து அந்த ஃபைலில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கே இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இதான் பாத்து. இந்த பாத்தை தான் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபைல் இருக்குது, டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன் ஆர்டரில் இருக்கும். அதாவது நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் நம்ம திஸ் ஒர்க் புக்கில் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி, ஆர்டர் மந்த்து இந்த ஆர்டரில் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் வந்து டெஸ்டினேஷன் ஃபைலில் ஃபஸ்ட்டு இருக்குது, ரீஜியன். ஸோ நமக்கு காலம்ஸ் வந்து சஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு சோர்ஸில் இருக்கிற மாதிரி இருக்காது, நமக்கு சஃபுல்லாக இருக்கும். பட் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, நம்ம காலம் எந்த பொசிஷனில் இருந்தாலும் நம்ம காலம் ஹெட்டரை ஃபைன் பண்ணி அந்த பிளேஸில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறது தான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் சிம்பிளாக இந்த மேக்ரோ வந்து ரன் பண்ணுறேன். இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இந்த டெஸ்டினேஷன் அப்படின்ற ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப்படின்ற இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த ஈவெண்ட்டு முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், டேட்டா ஹேஸ் பீன் பேஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு அந்த பாத்தில் அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் நேமு கரெக்டாக ப்ராடக்ட் நேமில் வந்து பேஸ்ட் ஆகிருக்கு, ரீஜியன் ரீஜியனில் வந்து பேஸ்ட் ஆகிருக்கு, ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு காலமில் இருந்தது, இங்கே வந்து தேர்டு காலமில் இருக்குது. ஸோ அந்தந்த காலமை ஹெட்டரை ஃபைன் பண்ணி நமக்கு வந்து ப்ராப்பராக கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுச்சு. பட் ஒன் திங் இங்கே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இந்த ஹெட்டர் நேமும் அந்த சோர்ஸில் இருக்கிற ஹெட்டர் நேமும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதில் எதுவும் ஸ்பெல் எரரு, ஸ்பேஸ் இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஹெட்டர் நேமும் இங்கே சோர்ஸில் இருக்கிற ஹெட்டர் நேமும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதே மாதிரி நம்ம இங்கே டி காலம் அசைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ஹெட்டர் நேமும் நமக்கு மேட்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் டெஸ்டினேஷன் ஃபைலில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிற டேட்டா வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தேன் ஃபைலை. ஓகேங்களா, இப்போ நான் வந்து எனக்கு இங்கே ஃபியூ ஹெட்டர்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்டர் ஐடி, ஆர்டர் மந்த்து, சிட்டி. ஓகேங்களா, இதை மட்டும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இப்போ பாருங்கள், நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன், எனக்கு டேட்டா ஹேஸ் பீன் பேஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ சோர்ஸ்லேருந்து நமக்கு ஆர்டர் ஐடி, நமக்கு என்னென்ன எடுத்துருக்கோம்னா இந்த சோர்ஸ்லேருந்து ஆர்டர் மந்த்து, சிட்டி, இந்த த்ரீ காலம்ஸ் இன்ஃபர்மேஷனை மட்டும் நமக்கு டெஸ்டினேஷனுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அங்கே போயிட்டு அந்த ஒர்க் புக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆர்டர் ஐடி, ஆர்டர் மந்த்து, சிட்டி. ஸோ ப்ராப்பராக நமக்கு இந்த மேக்ரோ வந்து கரெக்டாக அந்த பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ பாருங்கள், அகைன் வந்து நம்ம ஒன் மோர்
இன்ஃபர்மேஷனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ப்ராடக்ட் நேமையும் நான் வந்து அங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சோர்ஸில் இந்த ஹெட்டர் நேம் இருக்குங்களா, ப்ராடக்ட் நேம் நான் வந்து இங்கே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அசைன் பண்ணிவிட்டு இப்போ ஃபோர் ஃபீல்டு இருக்குது. இந்த ஃபோர் ஃபீல்டு வந்து நமக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா கொடுத்துட்டேன். ஸோ டேட்டா ஹேஸ் பீன் பேஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு எங்கேனா இங்கே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு டெஸ்டினேஷன் பிளேஸில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக நமக்கு ஃபோர் பேராமீட்டர் வந்து நமக்கு அப்ளை ஆகிருக்கு. இதில் வந்து நமக்கு பாட்டமில் 100th row வரைக்கும் நமக்கு வேல்யூ இருக்குது. ஈவன் சோர்ஸ்லேயும் நம்ம போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது டைனமிக்காக எடுத்துக்கும். நம்ம ஃப்யூச்சரில் வந்து நமக்கு பாட்டமில் எவ்வளோ ரோஸ் ஆட் ஆனாலும் அது லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ணி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து கொண்டு போயிட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த மேக்ரோ எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். இப்போ நம்ம வந்து விபிஏ கோடிங்க்கு போயிடலாம். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணிக்கிறேன். எங்கன்னா டெஸ்டினேஷன் அப்படின்ற ஃபைலில். ஸோ ஹெட்டர் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஹெட்டர் வந்து ஸ்பெல் எரர் எதுவும் இருக்கக்கூடாது, ப்ராப்பரான ஹெட்டர் நேமில் இருக்கணும். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மேக்ரோ பார்ட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா, இப்போ என்னோட டெவலப்பர் டேபில் விஷுவல் பேசிக் நான் போயிடுறேன். இங்கே ஆல்ரெடி நம்ம மாடியூல் 1 வந்து கோடு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு மாடியூல் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே தான் நம்ம கோடு வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, சப் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா டு அனதர் ஒர்க் புக்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது நம்மளோட மேக்ரோ நேம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஃபியூ வேரியபிள்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிம் ஏஎஸ் ஸ்ட்ரிங்கு. இந்த ஏ அப்படின்ற வேரியபிளில் நம்ம அந்த எங்கே டெஸ்டினேஷன் பார்த்துருக்கோ அந்த பார்த்து ப்ளஸ் ஃபைல் நேமை கொண்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து டிம் ஒர்க் புக்கு WRK ஆஸ் ஒர்க் புக்கு டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து டிம் ஆரஞ்சி 1 ஆரஞ்சி 2 ஆஸ் ரேஞ்ச் டேட்டா டைப்பில் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரேஞ்ச் 1 ரேஞ்ச் 2 வந்து ரேஞ்ச் ஹெட்டர் ரேஞ்ச் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது, இந்த டிஸ்பிளே அலர்ட்டு மெசேஜ், இந்த நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டு, அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது, தட் மீன்ஸ் இந்த சோர்ஸ்லேருந்து காப்பி பண்ணிட்டு போய் டெஸ்டினேஷனில் போடும்போது நமக்கு அந்த ஸ்க்ரீன் பிளிங்கிங் ஆகிறது, இதெல்லாம் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அப்ளிகேஷன் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல்ட்டு ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல்ட்டு ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன் பிகினிங் ஆஃப் த கோடில். ஸோ எண்டில் போயிட்டு நம்ம ட்ரூன்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன்ஸ் மேக்ரோ ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேங்களா, இப்போ வந்து லாஸ்ட்டு ரோ 1 ஈக்குவல்ட்டு வந்து திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் என்னோட ஹெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷீட் நேம், இந்த ஷீட் நேம் திஸ் ஒர்க் புக்கில், திஸ் ஒர்க் புக்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம எங்கே கோடு கிரியேட் பண்ணுறோமோ அதுதான் திஸ் ஒர்க் புக்கு. ஆக்டிவ் ஒர்க் புக்குன்றது நம்ம டெஸ்டினேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ஆக்டிவ் ஒர்க் புக்காக இருக்கும். இப்போ திஸ் ஒர்க் புக்கு, திஸ் ஒர்க் புக்கில் ஷீட்ஸ் ஆஃப் ஹெட்டரு டாட் ரேஞ்ச் ஆஃப் என்னோட டி காலமை பேஸ் பண்ணி ரோஸ் கவுண்ட் எடுத்து அதை கொண்டு வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு இண்டெக்ஸோட இங்கே வந்து இப்போ இந்த டி காலமை பேஸ் பண்ணி நான் ரோஸ் கவுண்ட் எடுத்து லாஸ்ட் வேல்யூ என்னவோ அதோட ரோ இண்டெக்ஸ் எடுத்து வந்து அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இப்போ ரேஞ்ச் ஆஃப் டி காலமில் ரோஸ் டாட் கவுண்ட்டு டாட் எண்டு எக்ஸல் டாட் ரோ, இதுதான் நமக்கு கோடு லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 2 சொல்லிவிட்டு லாஸ்ட் ரோ 2 சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறேன், திஸ் ஒர்க் புக்கில் இந்த சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சோர்ஸ் அப்படின்ற ஷீட்டில் இங்கே வந்து ஹெட்டர்ஸுக்கு பதிலாக இந்த சோர்ஸ் அப்படின்ற ஷீட்டில்
ஏ காலம் பேஸ் பண்ணி ரோஸ் கவுண்ட் எடுக்கிறேன் ஓகேங்களா. சோ இப்போ சோர்ஸ்ல ஏ காலம் பேஸ் பண்ணி பிகாஸ் எனக்கு இங்க டைனமிக்கா லாஸ்ட் ரோ வரைக்கும் செலக்ட் பண்ணணும். சோ அதுக்காக நான் இதை வந்து இதோட லாஸ்ட் ரோ கவுண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன், ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம அங்கே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் இருக்கு இல்லைங்களா. இந்த ஹெட்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹெட்டர்ஸ் அப்படின்ற அந்த ஷீட்டில் டாட் range of F10 ங்கிறது எதுங்கிறது உங்களுக்கு தெரியும், dot value இங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த headers அப்படிங்கற ஷீட்ல F10ன்றது இந்த பாத் நம்ம அசைன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இங்க நேம் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம இங்க வந்து ஆல்மோஸ்ட் F10ல இருந்து K10 வரைக்கும் நம்ம செல்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. சோ இத தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணது நமக்கு நேம் பாக்ஸ்ல வந்து F10 னு சொல்லிட்டு சிங்கிள் அட்ரஸா நமக்கு காமிக்கும், அத தான் நம்ம அங்க ரெஃபரன்ஸா கொடுத்துருக்கோம். சோ இந்த F10ல இருக்கிற பாத் வித் ஃபைல் நேமோட நான் அசைன் பண்ணிருக்கேன் எக்ஸ்டென்ஷனோட. சோ இங்க நமக்கு என்ன டெஸ்டினேஷன் பார்த்து வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அங்கே வந்து அந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் டேட்டாவை ஓகேங்களா. ஸோ இது வந்து கஸ்டமைஸ்டாக இருக்கும். இப்போ F10ல இருக்கிற அந்த வேல்யூ எடுத்து நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட ஏ அப்படின்ற வேரியபிளை வந்து கெட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அந்த பாத்து ஃபைல் நேமை கெட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா WRK ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் புக்ஸ் டாட் ஓபன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏ அப்படின்ற வேரியபிளை கால் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா அங்கே ஆல்ரெடி நமக்கு அந்த ஏல வந்து பாத்து வித் ஃபைல் நேம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி இந்த ஒர்க் புக் அப்படி இந்த WRKங்கிற வேரியபிளை வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒர்க் புக் வந்து ஆப்ஜெக்டில் செட் ஆகிடும். நம்ம இப்போ தேவைப்படும் போதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணுறதாலும் சேவ் பண்ணுறதாலும் இந்த WRK அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து அந்த ஒர்க் புக் நேம் வந்து அசைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா. இப்போ அகைன் செட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RNG1 அப்படின்ற அந்த வேரியபிளில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக்கு இங்கே வந்து இந்த திஸ் ஒர்க் புக்கில் சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியாவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். This workbookல source அப்படின்ற ஷீட்ல டாட் ரேஞ்ச் ஆஃப் A1ல இருந்து டில் G1 வரைக்கும் நான் வந்து ரேஞ்ச் செட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டர் இருக்கிறது A1ல இருந்து டில் G1 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம வந்து டில் A1ல இருந்து G1 வரைக்கும் அந்த ஹெட்டரை வந்து ரேஞ்ச் செட் பண்ணிக்கிறோம். அடுத்தது RNG2 அப்படின்ற அந்த ரேஞ்ச் ஆப்ஜெக்டில் வந்து ரேஞ்ச் வேரியபிளில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல கிடையாது. இப்போ வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணணும். இந்த ஒர்க் புக் நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ஒர்க் புக்குக்கு ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் இங்கே வந்து டெஸ்டினேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டினேஷன் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷீட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஷீட் நேம் வந்து டெஸ்டினேஷன் டாட் ரேஞ்ச் ஆஃப் அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A1ல இருந்து G1 வரைக்கும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு டெஸ்டினேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா A1ல இருந்து G1 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் ரேஞ்ச் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ரெண்டுக்குமே நம்ம வந்து சோர்ஸுக்கும் வந்து ரேஞ்ச் செட் பண்ணிட்டோம் ஹெட்டருக்கு, அதே மாதிரி டெஸ்டினேஷனுக்கும் வந்து ஹெட்டருக்கு வந்து ரேஞ்ச் செட் பண்ணிட்டோம். RNG1 RNG2ன்றது தான் ஆப்ஜெக்ட் நேம். இப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஐ ஈக்குவல் டு லாஸ்ட் ரோ 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் ரோ 1ல வந்து என்ன வேல்யூ இருக்கோ, தட் மீன்ஸ் இந்த ஹெட்டரில்
நமக்கு இங்க என்ன வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் நமக்கு இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகணும் தட் மீன்ஸ் இப்ப 4 காலம்ஸ் ஹெட்டர் இருக்குன்னா 4 டைம்ஸ் வந்து நமக்கு டில் 4 வரைக்கும் ரொட்டேட் ஆயிட்டு ஒன்ஸ் லாஸ்ட்ல வேல்யூ இல்லாதப்ப நமக்கு எக்ஸிட் ஆயிடும் ஓகேங்களா இதுதான் லாஜிக் இப்ப இதுக்கு அப்புறம் இந்த ஃபார் லூப்புக்குள்ள தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்மளோட அந்த காப்பி பண்றது பேஸ்ட் பண்ற அந்த process வந்து நம்ம கொடுக்க போறோம் ஓகேங்களா இப்ப வந்து நான் என்ன பண்றேன் இங்க நமக்கு ஆல்ரெடி வந்து என்ன ஆயிடும்னா இங்க அந்த டெஸ்டினேஷன் வர்புக்கு ஓபன் பண்ணி இந்த WRK அப்படிங்கற ஆப்ஜெக்ட்ல வந்து செட் ஆயிடும் அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் இந்த ஃபார் லூப்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் இங்க என்னோட this workbook வந்து ஆக்டிவேட் பண்றேன் this நமக்கு ஆல்ரெடி வந்து ஆக்டிவ் வர்க்புக் இருக்கும் அங்க ஆக்டிவ்ல சோ this workbook dot activate நான் வந்து this workbook ஆக்டிவேட் பண்ணிட்டு இங்க வந்து ஷீட்ஸ் ஆஃப் சோர்ஸ் இருக்குல்லங்களா அத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சோ இங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு இங்க dot select ஓகேங்களா இது இங்க வந்து பாத்தீங்கன்னா இத நீங்க பிரேக் பண்ணி டவுன்லயும் கொடுத்துக்கலாம் இங்க வந்து நம்ம இத சிங்கிள் லைன்ல கொடுக்கணும் அப்படினா இங்க ஒரு கோலன் வச்சிக்கிட்டு இப்போ நீங்க இப்படி டபுள் லைன்ல கொடுக்கறதால கொடுத்துக்கலாம் अदरवाइज இப்படி கோலன்ங்க வச்சிக்கிட்டு நீங்க இந்த லைன் எடுத்து அப்படியே கண்டினியூ பண்றதால பண்ணலாம் ஓகேங்களா கோட் வந்து நீங்க ரிடூஸ் பண்றதுக்கு நம்ம சிங்கிள் லைன்லயே கொடுத்துக்கலாம் இப்படி நம்ம கொடுத்துக்கறோம் this workbook ஆக்டிவேட் பண்ணிட்டு சோர்ஸ் அப்படிங்கற ஷீட்டை வந்து ஆக்டிவேட் பண்றேன் இங்க வந்து பாத்தீனா இங்க ஹெட்டர்ல இருந்து இந்த சோர்ஸ் அப்படிங்கற ஷீட்டை வந்து ஆக்டிவேட் பண்றேன் ஆக்டிவேட் பண்ணனதுக்கு அப்புறம் என்ன பண்றேனா இங்க ஒரு m அப்படிங்கற வேரியபிள்ல application.worksheet function.match இந்த matchல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்கியுமென்ட் 1 2 3 இந்த மாதிரி நிறைய ஆர்கியுமெண்ட்ஸ் இருக்கு இங்க வந்து நான் என்ன பண்றேன் இந்த this workbookல headers இருக்குங்களா இந்த headersல இப்போ நான் என்ன பண்றேன் இந்த matchல this workbookல இந்த headers இருக்குங்களா இந்த ஹெட்டர்ஸ் நான் அப்படியே என்ன பண்றேன் இந்த ஆர்கியுமென்ட் 1ல வந்து பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ரேஞ்ச் ஆஃப் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ரேஞ்ச் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இந்த d காலம்ல இருக்குல்லங்களா ரேஞ்ச் ஆஃப் இப்போ நான் சைடுல இந்த ப்ராப்பர்ட்டீஸ் விண்டோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் बिकॉज கோட் லெந்தா போகும்போது உங்களுக்கு இங்க ஹிடன் ஆகும் சோ அதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அதை வந்து உங்களுக்கு விசிபிள்ல வச்சுக்கிறேன் ஓகேங்களா ரேஞ்ச் ஆஃப் d காலம்ல என்னோட ith row அப்படினு சொல்லி நான் கொடுத்துறேன் ஏன்னா ith rowங்கறது நம்ம ஆல்ரெடி i வந்து 2 ல இருந்து till last row வரைக்கும் நம்ம செட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா i ல என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த row வந்து கன்சிடர் பண்ணிக்கோ டாட் வேல்யூ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்கியுமென்ட் இது எல்லாமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஆர்கியுமென்ட் ஓகேங்களா இது எல்லாமே சேர்ந்தது தான் ஃபர்ஸ்ட் ஆர்கியுமென்ட் காமா இப்போட செகண்ட் ஆர்கியுமென்ட் என்ன கொடுக்கறேன்னா என்னோட ஆரஞ்சு 1 அந்த ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அத நான் கொடுத்துக்கறேன் அந்த ஹெட்டருக்கு நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் ஆரஞ்சு 1 காமா எனக்கு थर्ड ஆர்கியுமென்ட் 0 கொடுத்துக்கறேன் இப்போ பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன் இப்போ என்ன ஆகும்னா அது எந்த ஹெட்டர் அப்படிங்கிறது இங்க வந்து நமக்கு இந்த m-ல வந்து ஸ்டோர் ஆயிடும் இது ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் பண்ணி அந்த ஹெட்டர் நேம் இப்போ இந்த i-ல வந்து என்ன ரோ நம்பர் இருக்கோ அந்த ஹெட்டர் நேம் வந்து இங்க நமக்கு மேட்ச் பண்ணிடும் ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணனும் மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹெட்டர் நேமை வச்சு நம்ம காப்பி பண்ணனும் எங்க இருந்து காப்பி பண்ணனும்னா சோர்ஸ்ல இருந்து இப்போ மறுபடி நான் என்ன பண்றேன் இங்க this workbook இத நான் அப்படியே இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு this workbook dots ஷீட்ஸ் ஆஃப் சோர்ஸ் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆஃப் என்னோட ஏ 2ல இருந்து டில் ஏ காலமும் நான் கொடுத்துக்கிறேன் ஏ காலம் ஏ 2ல இருந்து என்டையர் ஏ காலம் இங்க டில் லாஸ்ட் ரோ 2 அப்படின்றது லாஸ்ட் ரோ 2ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ரோ 2ல வந்து சோர்ஸ்ல வந்து நம்ம லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ணி வச்சிருப்போம் சோ நம்ம டில் ஏ காலம் லாஸ்ட் ரோ 2 வரைக்கும் நம்ம காப்பி பண்ணனும் சோ இப்போ நான் என்ன பண்றேன் டாட் காலம்ஸ் ஆஃப் m அப்படிங்கற வேரியபிள நான் கொடுத்துக்கிறேன் बिकॉज m ல வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஃபைண்ட் பண்ணி அந்த ஸ்பெசிபிக் காலம் நம்பர் வந்து இங்க ஸ்டோர் ஆயிருக்கும் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும்
இப்போ டாட் காப்பி அப்போ ஃபைண்ட் பண்ணி அந்த எம்ல இருக்கிற அந்த ஹெட்டர் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் காப்பி பண்ணினதுக்கப்புறம் ஹெச் அப்படின்ற வேரியபிளில் ஹெச் ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் டாட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் மேட்ச்சு இதே கோடை நான் என்ன பண்ணுறேன் அப்படியே காப்பி பண்ணி இங்கே ஈக்குவல் டு நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கும் அதே ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதே ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி காலம் பேஸ் பண்ணி ஹெட்டர்ஸ் அப்படின்ற ஷீட்டில் டி காலம் பேஸ் பண்ணி லாஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ த்ரோன்னு சொல்லிட்டோம் டாட் வேல்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சி டூ ரேஞ்ச் டூவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆக்டிவ் ஒர்க் புக் டெஸ்டினேஷன் ஒர்க் புக்கோட அந்த ஹெட்டரை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அதை வந்து இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமைனிங் எல்லாமே சேம் தான். இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், இப்போது ஒன்ஸ் இது செட் பண்ணதுக்கப்புறம் என்னோட அந்த டபிள்யூஆர்கே அப்படின்ற அந்த ஒர்க் புக்கை வந்து நான் அந்த டெஸ்டினேஷன் ஒர்க் புக்கு அங்கே ஆல்ரெடி ஓப்பன் ஆகி அங்கே செட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஆக்டிவேட் பண்ணுறேன். இங்கே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கோலன் வச்சுட்டு இதிலேயே நான் லைனை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி இங்கே ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு டெஸ்டினேஷன் அப்படின்றது தான் ஷீட் நேமு. ஸோ இங்கே ஷீட்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் செலக்ட்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஆக்டிவேட் பண்ணதுக்கு அந்த ஒர்க் புக் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு என்னோட டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். நமக்கு ஒரு ஷீட் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, அங்கே மல்டிபிள் ஷீட் இருந்ததுன்னா நம்ம ஷீட் நேம் ஸ்பெசிஃபை பண்ணோம், அதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ மறுபடி நான் என்ன பண்ணுறேன் என்னோட டபிள்யூஆர்கே ஒர்க் புக்கு அதாவது டெஸ்டினேஷன் ஒர்க் புக்கு அதுக்கப்புறம் ஷீட்ஸ் ஷீட்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் அதில் கொடுத்துட்டு டாட் ரேஞ்ச் ஆஃப் ஏ டூ. ஓகேங்களா, ஏ டூ டாட் காலம்ஸ் ஆஃப் ஹெச். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சில் வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த டெஸ்டினேஷன் ஒர்க் புக்கை பேஸ் பண்ணி ஹெட்டரை ஃபைன் பண்ணி நமக்கு அங்கே வந்து அந்த ஸ்பெசிஃபிக் காலம் ஹெட்டர் இருக்கும். ஸோ அந்த காலமில் கொண்டு போய் டாட் பேஸ்ட்டு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எக்ஸல் பேஸ்ட் வேல்யூஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறதுக்கான கோடு. ஒன்ஸ் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நமக்கு இந்த டி காலமை பேஸ் பண்ணி அந்த ஹெட்டர் எடுத்து நமக்கு சோர்ஸில் வந்து ஃபைன் பண்ணி அந்த சோர்ஸில் காப்பி பண்ணிவிடும். காப்பி பண்ணிவிட்டு மறுபடி அந்த ஹெட்டருக்கு போய் அங்கே டெஸ்டினேஷன் ஃபைலில் சர்ச் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ஹெட்டருக்கு நேராக கொண்டு போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிடும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா, இப்போ ஒன்ஸ் இந்த ஏரியா முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் என்னோடய ஃபார் லூப்பை நெக்ஸ்ட்டு ஐ கொடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த லாஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் அப்படின்ற ஷீட்டில் இதில் எத்தனை வேல்யூ வந்து இருக்கோ அது வரைக்கும் எனக்கு இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணும். இதுதான் வந்து கான்செப்ட். இது ரன் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் இப்போ இந்த காப்பி பண்ணும்போது இந்த பிளிங்கிங் மோடு தெரியும். ஸோ அதை வந்து அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகேங்களா, இதை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். நமக்கு அந்த காப்பி செலெக்ஷன் மோடு வந்து டிசேபிள் ஆகிடும். அடுத்து வந்து டபிள்யூஆர்கே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷன் ஃபைலு சேவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டபுள் கோட் கோலன் வச்சுட்டு அடுத்தது வந்து டபிள்யூஆர்கே அப்படின்ற அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ அகைன் வந்து என்னோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட திஸ் ஒர்க் புக்கை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டர்ஸ் அப்படின்ற ஷீட்டை வந்து நான் இதை இப்போ நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக் டாட் ஆக்டிவேட். இதுக்கப்புறம் நான் கோலன் வச்சுட்டு இங்கேயே கண்டினியூ பண்ணுற லைனை. ஸோ அதுக்கப்புறம் ஷீட்ஸ் ஆஃப் ஹெட்டர்ஸ் டாட் செலக்ட். ஓகேங்களா, இப்போ எனக்கு ஒன்ஸ் இது இந்த டெஸ்டினேஷன் ஃபைலில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த டெஸ்டினேஷன் ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் திஸ் ஒர்க் புக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஹெட்டர்ஸ் அப்படின்ற அந்த ஷீட்டை வந்து
செலக்ட் பண்ணி நின்றோம் ஓகேங்களா அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரேஞ்ச் நம்ம கொடுக்குறதால கொடுத்துக்கலாம் இங்கே வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏ ஒன் டாட் செலக்ட் கொடுத்துக்கலாம் ஏ ஒன் செல் வந்து செலக்ட் ஆகி நிற்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும் இதுக்கப்புறம் நான் ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து இங்கே வச்சுக்கிறேன் ஓகேங்களா மெசேஜ் பாக்ஸில் வந்து டேட்டா டேட்டா ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு சக்சஸ்ஃபுல்லி ஓகேங்களா இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த ஸ்க்ரீன் அப்டேட்டிங் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன் அப்ளிகேஷன் டாட் அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் இப்போ நம்ம டாப்பில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை நீங்கள் அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போடுறதாலும் போட்டுக்கலாம் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸு அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு இருக்குல்ல இதை வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம் டாப்பில் வந்து ஃபால்ஸு இங்கே வந்து ட்ரூ இப்போ இவ்வளோ தான் நமக்கு கோடு ஸோ இப்போ இந்த நம்ம கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ ஏதாவது பக்கு த்ரோ ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் மோட் அப்டேட்டு நான் ஃபஸ்ட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன் அதை வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு இதில் ஒரு அப்டேட் இருக்குது ஒரு கோடு வந்து நம்ம எனேபிள் பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் கான்செப்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் மேக்ரோவில் போயிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ண அந்த மாடியூல் ஒன்னில் இருக்கிற மேக்ரோ வந்து லிங்க் ஆகிருக்கும் இப்போ நான் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா டு அனதர் ஒர்க் புக் அப்படின்றது தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற மாடியூல் டூவில் இருக்கிறது ஓகேங்களா அதை ஓகே பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த மாடியூல் டூவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூவில் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் போகிறேன் இப்போ மாடியூல் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ரோ நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா டு அனதர் ஒர்க் புக் இதுதான் நம்மளோட கோடு ஸோ நான் இப்போ லிங்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த சோர்ஸில் போயிட்டு இந்த ஹெட்டரை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிடுறேன் இங்கே வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் கொடுத்துட்றேன் இப்போ நமக்கு இந்த ஹெட்டர் எல்லாமே நமக்கு அங்கே இருக்கும் எங்கன்னா டெஸ்டினேஷன்லேயும் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பட் காலம் வந்து அலைன்மெண்ட்டு மட்டும் நமக்கு மாறி மாறி இருக்கும் பட் நமக்கு எனிவே இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இதுதான் வந்து நம்ம லாஜிக் இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் இங்கே பாருங்க டேட்டா ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு ஸோ இப்போ போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம் இங்கே வந்து பார்த்தாக்க நமக்கு ஸோ கரெக்டாக நமக்கு எல்லாமே வந்து அந்தந்த பிளேஸில் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலை கரெக்டாக நமக்கு வந்து அந்தந்த பிளேஸில் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நமக்கு இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இப்போ ஒரே ஒரு அப்டேட் பண்ணால் கொடுத்துட்றேன் இப்போ நான் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் ஆன டேட்டாவை டெலிட் பண்ணிவிட்டு டெஸ்டினேஷன் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ நான் ஃபியூ காலம்ஸை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ த்ரீ காலம்ஸை மட்டும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் ஒரு பக்கு த்ரோ ஆகும் இடத்துல அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ நான் மறுபடி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் இப்போ டேட்டா ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு வருது நமக்கு எதுவும் பக்கு த்ரோ ஆகலை இப்போ நம்ம போயிட்டு அங்கே செக் பண்ணிடலாம் டெஸ்டினேஷன் அப்டேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகிருக்கு சம்டைம்ஸ் நமக்கு ஒரு இஷ்யூ வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் மறுபடியும் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நான் இது பண்ணிக்கிறேன் இப்போ நடுவில் ஒரு வேல்யூ வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ டூ காலமுக்கு மட்டும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் ஸோ இப்போ நமக்கு பக் வருது ஸோ டீபக் கொடுக்குறேன் ஸோ இந்த கேஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் எரர் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பிபிஏ கோடை பொறுத்த வரைக்கும் எரர் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு எரர் ஸ்கிப் வரும்போது அதை எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணுறது இப்போ பேசிக்காக வந்து இந்த மாதிரி சினாரியோ வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம் இப்போ ஒரு இன்பிட்டுவெளில் வந்து ஒரு பிளாங்க் இருக்குது ஸோ அதுக்காக நம்ம என்டையர் மேக்ரோ வந்து ஸ்டாப் பண்ண தேவையில்லை ஸோ நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் காலமை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஹெட்டருக்கு போயிடலாம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ நான் இந்த இடத்துல இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிடுறேன்
எரர் ரெசியூம் நெக்ஸ்ட் அப்படினு சொல்லி கொடுத்துறேன் இப்போ என்ன ஆகும்னா அந்த ஆன் எரர் ரெசியூம் நெக்ஸ்ட் ஓட வேல என்ன அப்படினா ஒரு இடத்துல எங்கட்டாவது பக் த்ரோ ஆகும்போது அத ஸ்கிப் பண்ணிட்டு ஹெட்டர் இல்லாம இருந்தினா அத ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஹெட்டருக்கு போய்டும் சோ அதுக்காக நம்ம அந்த கோட் வந்து இங்க எனேபிள் பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்க இந்த கோட் வந்து நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படினா ப்ராப்பரா அப்டேட் ஆயிடும் இத நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் ஆல்ரெடி இருந்ததை டெலீட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு டெஸ்டினேஷன் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா சோ டேட்டா ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு நமக்கு வந்து எரர் த்ரோ ஆகாது சோ இப்போ இந்த ரெண்டு காலமோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு அங்க போய் ப்ராப்பரா அப்டேட் ஆயிருக்கும் இங்க பாருங்க ஆர்டர் ஐடி சிட்டி சோ இந்த மாதிரி நம்ம எரர் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிபிஏல வந்து கோடு கிரியேட் பண்ணாலுமே எரர் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஒன் மோர் டைம் இதை நான் ரன் பண்ணுறேன் இதை காப்பி பண்ணிட்டு ஹெட்டரில் போயிட்டு நான் இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் ஒரு ரெண்டு ஃபீல்டை மட்டும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன் ஹெட்டர் இல்லாமல் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் எனக்கு ஃபைவ் காலம்ஸோட இன்ஃபர்மேஷன் அங்கே அப்டேட் ஆகணும் இப்போ பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டேன் டேட்டா ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு ஸோ டெஸ்டினேஷனில் போயிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு அந்த சேல்ஸ் பர்சன் நேம் விட்டுட்டு ப்ராடக்ட் நேமை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் அங்கே என்னென்னலாம் இருந்ததோ அந்தந்த ஹெட்டரை ஃபைன் பண்ணி நமக்கு ப்ராப்பராக வந்து அப்டேட் ஆகும் ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் இதை ஃபுல்லாக வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன் டெலீட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிடுறேன் டெஸ்டினேஷன் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ வந்து இந்த கோடை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ ஃபங்க்ஷன் கீழே F8 ப்ரெஸ் பண்ணுறேன் ஸ்டெப் இன் டூ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோடை வந்து ரன் பண்ணுறதுக்காக F8 ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் டூ லைன் வந்து கிராஸ் ஆனோடனே இந்த லாஸ்ட் ரோ ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா 8 சொல்லிட்டு இருக்குது பிகாஸ் இங்கே வந்து பாருங்கள் இந்த ஹெட்டர்ஸில் லாஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிங்கிறது 8th ரோல இருக்கு ஸோ அந்த 8th ரோவோட இண்டெக்ஸ் தான் நமக்கு அங்கே வந்து எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கு இந்த டி காலமை பேஸ் பண்ணி நமக்கு லாஸ்ட் ரோ கவுண்ட் எடுக்குது அகைன் வந்து இந்த லாஸ்ட் ரோ 2 அப்படின்ற வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ஸ் அப்படின்ற ஷீட்டில் ஏ காலமை பேஸ் பண்ணி நமக்கு ரோஸ் கவுண்ட் எடுத்துருக்கு ஸோ லாஸ்ட் ரோ 2 வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குது இப்போ நீங்கள் இங்கே சோர்ஸ் அப்படின்ற ஷீட்டில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே 100 ரோ இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதை தான் நமக்கு எடுத்து அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த லைனு கிராஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன் இங்கே ஏ அப்படின்ற வேரியபிளில் வந்து இந்த பக் புக்கில் ஹெட்டர்ஸ் அப்படின்ற ஷீட்டில் F10 வந்து என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து வந்து இங்கே ஏ அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் F டிரைவில் அந்த பாத் டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் டெஸ்டினேஷன் அப்படின்ற XLSX ஃபைல் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு ஓகேங்களா இப்போ நமக்கு எந்த ஒர்க் புக்கும் ஓப்பன் ஆகலை இப்போ பாருங்கள் அந்த ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறோம் WRK அப்படின்ற அந்த வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறோம் அதில் வந்து என்ன ஒர்க் புக் ஸ்டார்ட் ஓப்பன் ஆஃப் ஏ அப்படின்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த ஒர்க் புக்கை நான் ஓப்பன் பண்ண சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் F8 ப்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் புக்கு வந்து ஓப்பன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை இந்த WRK அப்படின்ற ஆப்ஜெக்டில் வந்து செட் பண்ணிக்கிறேன் இப்போ ரேஞ்ச் 1 RNG 1 இருக்கு இல்லைங்களா அதில் திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் சோர்ஸில் இப்போ இங்கே வந்து பாருங்கள் இந்த திஸ் ஒர்க் புக்கில் சோர்ஸில் இந்த A1 G1 வரைக்கும் இந்த ஹெட்டரை வந்து நான் ரேஞ்சாக செட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா இந்த ஒர்க் புக்கில் டெஸ்டினேஷன் ஒர்க் புக்கில் A1 G1 வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஆப்ஜெக்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன் என்னோட திஸ் ஒர்க் புக்குக்கும் சரி ஆக்டிவ் ஒர்க் புக்குக்கும் செட் பண்ணிவிட்டு ஃபார் லூப்பில் i=2 லாஸ்ட் ரோ 1 சொல்லி கொடுக்குறேன் லாஸ்ட் ரோ 1 வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம அந்த ஹெட்டர்ஸில் டி காலமில் அந்த ஹெட்டர் நேம் அசைன் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த காலமை பேஸ் பண்ணி நமக்கு ரோ வேல்யூ இருக்கும் 8 இருக்குது ஓகேங்களா 8 டைம் வந்து இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும் அதுக்குள்ளே வந்து இந்த ப்ராசஸ்லாம் நமக்கு பண்ணோம் ஓகேங்களா ஆன் எரர் ரெசியூம் நெக்ஸ்ட் வந்து எதுக்கு கொடுத்துருக்கோங்கிறது தெரியும் அங்கே ஏதாவது ஒரு இன்பிட்டிவில் வந்து காலம் ஹெட்டர் இல்லாமல் பிளாங்க் இருந்ததுன்னா நமக்கு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஹெட்டரை போய் எடுத்துரும் ஓகேங்களா அதுக்காக தான் நம்ம வந்து ஆன் எரர் ரெசியூம் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் நமக்கு இப்போ வந்து டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட் தான் வந்து ஆக்டிவில் இருக்குது இப்போ நான் இந்த கோடு வந்து லிட்டில் வந்து உங்களுக்கு சைடில் வச்சுக்கிறேன் அங்கே நமக்கு அந்த ஒர்க் புக்கில் பேக் எண்டில் என்னென்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும்
நான் வந்து என்ன பண்றேன், கோட வந்து ஆஃப் விண்டோல வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, ஓகேங்களா, இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன், F8 பிரஸ் பண்றேன், எனக்கு திஸ் ஒர்க் புக் வந்து ஆக்டிவேட் பண்ணுது, சோர்ஸ் அப்படின்ற ஷீட்ல வந்து செலக்ட் பண்ணிக்குது. இப்போ எம் அப்படின்ற வேரியபிளில் இங்கே வந்து பாருங்கள், எம்ன்ற வேரியபிளில் ஒன்னுன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் இந்த சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் ஐடின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமில் இருக்குது. ஸோ அந்த காலம் ஹெட்டரை வந்து இங்கே இந்த எம்ன்ற வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணிடுது. இப்போ பாருங்கள், இங்கே ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஐடி தான் இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் ஐடி வந்து சோர்ஸில் ஃபைன் பண்ணும்போது ஆர்டர் ஐடிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹெட்டரில் இருக்குது. ஸோ அந்த எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அகைன் இங்கே பாருங்கள், இப்போ இந்த திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் சோர்ஸில் எனக்கு என்ன பண்ணுற, சோர்ஸில் A2லேருந்து டில் என்டையர் ஏ காலமில் லாஸ்ட் ரோ 2 அப்படின்ற அந்த வேரியபிள் வரைக்கும் கொடுத்துட்டு 100th ரோ வரைக்கும் போயிடும். டாட் காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலம் எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். அந்த காலம்ஸ் வந்து டைனமிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் எம் காலம் இங்கே கால் பண்ணிக்கிறேன். காலம்ஸில் எம்ன்ற வேரியபிளில் என்ன நம்பர் இருக்கோ அந்த காலம் அது கன்சிடர் பண்ணிக்கும், அதை வந்து காப்பி பண்ணுது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த லைன் கிராஸ் பண்ணும்போது F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எனக்கு சோர்ஸில் வந்து எனக்கு செலெக்ஷன் மோடில் இருக்குது பாருங்கள், எங்கன்னா A2லேருந்து டில் லாஸ்ட் ரோ 2 அப்படின்ற வேரியபிளில் 100th ரோ வரைக்கும். ஸோ இது காப்பி பண்ணிக்கிட்டு எங்கே போனால், இப்போ பாருங்கள் மறுபடி F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே H-ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் எனக்கு அங்கே டெஸ்டினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது தேர்டு காலமில் இருக்கு, அந்த ஆர்டர் ஐடி அப்படின்ற அந்த காலம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை விண்டோ மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு டெஸ்டினேஷன் ஒர்க் புக் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனில் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்டை செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சில் வந்து என்ன ரோ காலம் இண்டெக்ஸ் இருக்கோ அந்த காலம் இண்டெக்ஸை வந்து இங்கே நான் கால் பண்ணிக்கிறேன். காலம்ஸ் ஆஃப் ஹெச்னு கொடுத்துட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் எக்ஸல் பேஸ்ட் வேல்யூஸ்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகுனா அங்கே ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி காலமில் இருக்குது ஆர்டர் ஐடி. இப்போ பாருங்கள், கரெக்டாக எனக்கு அங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். F8 ப்ரெஸ் பண்ணுறேன், பாருங்கள் கரெக்டாக அங்கே பேஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ லூப் வந்து அகைன் ரொட்டேட் ஆகுது. மறுபடியும் இங்கே போயிட்டு எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ ஆர்டர் மந்த் எடுக்குது. இங்கே போயிட்டு ஆர்டர் மந்த் எங்கே இருக்குன்னு ஃபைன் பண்ணிவிட்டு அங்கே போய் பேஸ்ட் பண்ணோம். இப்படி டில் எனக்கு அங்கே எத்தனை வேல்யூ இருக்கோ அந்த ஹெட்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இங்கே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து அந்த ஒர்க் புக்கை ஆக்டிவேட் பண்ணோம், அங்கே போய் பேஸ்ட் பண்ணோம். மறுபடி திஸ் ஒர்க் புக்குக்கு வந்துட்டு இந்த ஈவெண்ட் எல்லா ஹெட்டரும் பேஸ்ட் ஆன உடனே எனக்கு லூப் வந்து பாருங்கள் எக்ஸிட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லூப் வந்து எக்ஸிட் ஆகுது இல்லைங்களா. இப்போ அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே காப்பி பண்ணது எல்லாமே அந்த செலெக்ஷன் மோட் நமக்கு வியூ ஆகாது. இப்போ ஒன்ஸ் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்க, இதை டவுன் பண்ணுறேன். இப்போது இந்த ஒர்க் புக்கு WRK.save அந்த டெஸ்டினேஷன் ஒர்க் புக்கை சேவ் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு திஸ் ஒர்க் புக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன், ஹெட்டர் அப்படின்ற ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். ரேஞ்ச் A1.select ஆகுது. ஒரு மெசேஜ் பாக்ஸில் வந்து டேட்டா ஹேஸ் பீ ட்ரான்ஸ்ஃபர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி கொடுத்துட்டேன். மெசேஜ் பாக்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த கோடு வந்து உங்களுக்கு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ ரன் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே இப்போ இந்த ஒர்க் புக்ல இருந்து ஒரு ஒர்க் புக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திஸ் ஒர்க் புக்ல இருந்து மல்டிபிள் ஒர்க் புக்குக்கு நம்ம எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுங்கிறத இதே கான்செப்ட் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேல, மல்டிபிள் ஒர்க் புக்குங்கும் போது இப்போ ஒர்க் புக் 1, 2, 3, 4, 5 நம்ம கிட்ட 5 ஒர்க் புக்ஸ் இருக்கு ஒரு பர்டிகுலர் பாத்துல. அங்கே வந்து ஒவ்வொரு ஒர்க் புக்லேயுமே நமக்கு காலம் ஹெட்டர் வந்து சஃப்லாக இருக்கலாம். பட் அந்தந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு டைமும் நமக்கு அந்த காலம் ஹெட்டரை ஃபைன் பண்ணி இந்த டேட்டாவை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா, அந்த கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.